கோவை திருப்பூர் மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சினைக்கு புதிய திட்டங்கள். கோவை மாவட்டம் மற்றும் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்து நல்லாம்பள்ளி பிரிவு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அங்கு குடிநீர், சாலை மற்றும் அடிப்படை தேவைகள் குறித்த ஆலோசனைகள் நடைபெற்றன. அமைச்சர் மு பே சாமிநாதன் பேட்டியில் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுக்கான புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் என்றார். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் குறிப்பிட்டது போல மேல்நிலை தொட்டிகள், மின் மோட்டார்கள், நீரேற்று நிலையங்களின் பராமரிப்பு பணிகள் மற்றும் புதிய திட்டங்களுக்கு போதுமான நிதியை கோரப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை முடிந்தவுடன் இவை நடவடிக்கைக்கு வரும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் 31 ஊராட்சிகள், 3 பேரூராட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். விவாதிக்கப்பட்ட திட்டங்கள் மக்களுக்கு அதிக நன்மை அளிக்கும் என நம்பப்படுகிறது. நம்ம உரிய அமைச்சரிடத்திலும் அதே போல குடிநீர் வடிகால் வாரியத்துடைய மேலாண்மை இயக்குநரிடத்திலும் பேசி அதற்குரிய நிதியை பெற்று அந்த திட்டம் புதிதாக அந்த திட்டங்களை உருவாக்குவதையும் முயற்சி எடுப்போம். ஏற்கனவே இருக்கிற திட்டத்தில் சில மின்மோட்டர்கள் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். புதிதாக நீருந்த நிலையமோ அல்லது புதிதாக மேல்நிலை தொட்டியோ அமைக்க வேண்டியது இருக்கும். அதையும் வந்திருக்கிற கடிதங்களை எல்லாம் பரிசீலித்து அதற்குரிய நடவடிக்கை பொங்கல் பண்டிகை முடிந்து விரைவாக அந்த பணிகளை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கும். புதிய அறிவிப்புகள் இதில் ஏற்கனவே பல அறிவிப்புகள் செய்து அதெல்லாம் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் வரக்கூடிய நிதியாண்டில் கூடுதலாக மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று கூடுதலாக புதிய அறிவிப்புகளை வெளியிடலாம்.